தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு துப்பாக்கியை கையாள உரிய பயிற்சி வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் சென்னையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். சென்னை தேனாம்பேட்டையில் ஏடிஎம்முக்கு பணம் எடுத்துச் செல்லும் வாகனத்திற்கு பாதுகாப்பு வழங்க வந்த தனியார் பாதுகாப்பு பணியாளரின் துப்பாக்கி தவறுதலாக சுட்டு விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 52 வயது பாதுகாப்பு பணியாளர் துரைசாமியின் வலது கையில் குண்டு பாய்ந்தது. காயமடைந்த துரைசாமி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தடயவியல் நிபுணர்கள் விபத்து நடந்த வாகனத்தை ஆய்வு செய்தனர். இந்த விபத்து குறித்து தேனாம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 100,000 பேர் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஆயுதங்களை கையாண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த செக்யூரிட்டிஸ் ஏஜென்சிஸ் நடத்துகிறவங்க வெப்பனோட போகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த வெப்பன் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். என்ன தான் ஏற்கனவே பயிற்சி எடுத்தால் கூட அது ரினியூ பண்ணணும். அது அவர்களால் ஹேண்டில் பண்ண முடியாத வயதுனாலவோ அல்லது அவர்களுடைய இதனாலேயோ உடல்நிலையினாலேயோ எடுக்க வைத்துக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்கவே கூடாது. முக்கியமாக குடிப்பழக்கம் உள்ளவர்கள், போதைப்பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவங்க கையில் ஆயுதத்தை கொடுக்கவே கூடாது. தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு உரிமம் கொடுப்பதோடு நிறுத்திவிடாமல் பாதுகாவலர்களின் பணி நிலைமையையும் தமிழக காவல்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிறார்கள் ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரிகள். செய்தியாளர் கோகுல், நியூஸ் 18, தமிழ்நாடு.